ஜாயிண்டை கிராஸ் பண்ணுறதும் மசில்ஸ் தான். ஸோ இந்த ஜாயிண்ட்ல உங்களோட வெயிட் வந்து விழுகக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த ஜாயிண்ட்டோட வேலையை பாதி நேரம் அந்த மசில்ஸ் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பேரிங் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், முக்கியமான மசில்ஸ் சில மசில்ஸ் இருக்குது, அந்த மசில்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் ஒரு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பாடி வெயிட்டும் அந்த மசில்ஸே டேக் ஓவர் பண்ணும்போது ஃபுல் பாடி வெயிட்டும் அந்த ஜாயிண்ட்டில் விழுகாது. எஸ்பெஷலி இன் வெயிட் பேரிங் ஜாயின்ஸ், ஹிப் ஜாயிண்ட் அண்ட் நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட். ஸோ இந்த ஜாயின்ஸில் வந்து அந்த மசில்ஸில் இந்த வெயிட் விழுகாத போது உங்களுக்கு வந்து அந்த பெயின் வந்து குறைஞ்சிடும். ஜாயிண்ட்னால வரக்கூடிய பெயின், ஜாயிண்ட்டுக்குள்ளே சில பெயின் ஜென்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அமுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பெயின் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அமுக்காமல் உங்களோட பாடி வெயிட் அந்த மசில்ஸ் எடுத்துக்கிச்சுன்னா அந்த பெயின் ஜென்ரேஷன் இல்லாமல் இருக்கும் அண்ட் உங்களுக்கு அந்த பெயின் சிக்னிஃபிகண்ட்டாக குறையும். இதில் ஒரு முக்கியமான ஒரு சைட் எஃபெக்ட்னு சொல்லலாம், எஃபெக்ட்னு சொல்லலாம், இந்த எக்ஸசைசஸ் பண்ணும்போது உங்களோட பாடி வெயிட்டும் குறையும். ஸோ பாடி வெயிட் குறையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் குறையும். அகெயின் இதே பெயின் ஜென்ரேட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் குறையிறதுனால பெயின் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும். எக்ஸசைஸ் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல்